ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான யோக கலைகள், யோக சிகிச்சையாகவும் முத்திரைகளாகவும் பார்த்துட்டு வரோம். நமது ஆத்மசக்தியை வெளிப்படுத்தக்கூடிய அரிய விஷயங்களையும் பார்த்துட்டே வரோம். இப்போ நம்ம யோக சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வாயு பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு உரிய யோக சிகிச்சை. இது எல்லோருக்குமே தேவைப்படுகின்ற ஒன்று. இப்போ யோக சிகிச்சை அப்படின்னோடனே இந்த பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும்தான் பண்ணணும், மற்றவர்கள் பண்ண வேண்டாம்னு நினைக்க வேண்டாம். இதில் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும் எல்லோ மனிதர்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல பலனை கொடுக்க வல்லது. நம்ம உடம்புல வாயு பிரச்சனையே இல்லை அப்படின்னா மீண்டும் பிற்காலத்தில் அந்த மாதிரி வாயு பிரச்சனை இல்லாமல் தசவாயுக்களும் நன்றாக இயங்கணும். அதற்குரிய பயிற்சி தான் இது. இப்போ சிகிச்சையாக கொடுப்பது, நிறைய நபர்களுக்கு வாயு பிரச்சனை இருக்குது. அந்த வாயு பிரச்சனைனால கழுத்து வலி ஏற்படும், தோள்பட்டை வலி ஏற்படும், மூட்டு வலி ஏற்படும், வயிறு பசியின்மை இருக்கும், எப்பொழுதுமே வயிறு உப்பிசமாக இருக்கும், சாப்பிடணும்னு நினைப்பாங்க ஆனால் சாப்பிட முடியாது, சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாத நிலை இருக்கும். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் வாயுவினால் இருக்கின்றன. இதே வாயு பிரச்சனை அதிகமாகும் பொழுது இதயத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து விடுகின்றது. கால்களில் அடிக்கடி வீக்கம் ஏற்படும், மூட்டு வலி அதிகமாக இருக்கும், மூட்டு வீக்கம் ஏற்படும். ஸோ இதற்கெல்லாம் தீர்வு நம்ம யோக பயிற்சியில் இருக்கின்றது. அபான வாயு முத்திரை அப்படின்னு ஒரு அருமையான ஒரு முத்திரை. அந்த முத்திரையை நம்ம சரியாக பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிரச்சனைக்குமே நமது யோகத்தில் தீர்வு இருக்கின்றது. முத்திரையின் மூலமாகவும் யோகாசனத்தின் மூலமாகவும் நாம் முழுமையான தீர்வை அடைய முடியும். நமக்கு நம்பிக்கை வேண்டும், நம்ம மேலே நம்பிக்கை வேண்டும். இந்த வாயு எப்பொழுதுமே எல்லா மனிதர்களுடைய உடலிலும் சமமாக சீராக இயங்கக்கூடிய நிலை இருக்கணும். அதில் எந்த ஒரு அதிகமாகுவதோ குறைவதோ இருக்கக்கூடாது. அப்போ அதற்குரிய இந்த பயிற்சிகளை எடுத்துகிட்டு உணவிலும் ஒரு கட்டுப்பாடை வச்சுக்கிட்டோம்னா, தினமுமே தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். பொதுவாகவே அதிகமான ஒரு 35-40 மேலே அதிகமாக கீரை வகைகள், பழ வகைகள், சாத்வீகமான உணவை அதிகமாக எடுத்துக்கோங்க. நாம் இருக்கக்கூடிய இடத்தில் என்ன பழங்கள் கிடைக்கின்றனவோ அந்த பழங்களை நாம் உட்கொள்ளிக்கிடணும். உணவு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பழ வகைகளையும் கீரை வகைகளையும் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். உணவில் காரத்தை குறைச்சிக்கிடணும். இப்போ பச்சை மிளகாய் பதிலாக மிளகு சேர்த்துக்கிடலாம். மிளகும் காரம்தான், பச்சை மிளகாயும் காரம்தான். ஆனால் மிளகு நாம் உண்ண உடலில் அற்புதமான நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கும். சளி, சைனஸ் போன்ற பிரச்சனைகள் வராது. மிளகாய் மூலம் நாம் அதிகமாக செய்த உணவு நமக்கு சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் வயிற்றில் புண்களை ஏற்படும், வாயு தொந்தரவை ஏற்படுத்தும். அப்போ நாம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒழுக்க நிறை ஏற்படுத்திக்கிடணும். புளி இருக்கின்றது, தக்காளி இருக்கின்றது. புளி அதிகமாக சேர்க்கும் பொழுது அது உடலில் வாயு தன்மையை ஏற்படுத்துகின்றன. தக்காளி பழம் அது நீங்கள் உணவில் எடுத்துக்கோங்க, அது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கின்றன. இது நீங்கள் சித்த மருத்துவத்தில் லேசாக பார்த்தாலே நமக்கு இதெல்லாம் அதனுடைய ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு மருந்தாக எப்படி மாறுகின்றது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிடலாம். நாம் கொஞ்சம் விழிப்பு நிலையிலிருந்து நாம் வீட்டில் செய்கின்ற உணவிலும் இந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு நம்ம பசிக்கின்ற பொழுது அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு வாட்டர், ஏர் செல்வதற்கு, காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும். அடிக்கடி என்ன சொல்லுவாங்க எல்லாமே, நீங்கள் சாப்பாட்டை குறைக்க சொல்லலை, சாப்பிடுறது நம்ம சத்துக்கு தான் சாப்பிட்றோம், நம்முடைய உழைப்புக்கு தக்க நமக்கு எவ்வளோ உணவு வேணும். இப்போ ஃபுல்லாக இவ்வளவு சாப்பிட்டா தான் உடல் நன்றாக இருக்கும்னு நம்ம நினைக்கிற பாருங்க, அதுதான் தவறான ஒன்று. சாப்பிடும் பொழுது உங்களுக்கே தெரியும், நீங்கள் மென்று கூழாக்கி சாப்பிடும் பொழுது இதுக்கு மேல் போதும். அதான் ஒரு மென்று கூழாக்கி சாப்பிடும் பொழுது ஒரு ஏப்பம் வரும். அந்த ஏப்பம் வந்துச்சுன்னா 4 கவளம் இல்லை 3 கவளம் எடுத்துக்கிடலாம், அதோட சரி. அப்போ தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும், உடம்புல வாயு தொந்தரவு எதுவுமே இருக்காது. அதேபோல் இந்த வாயு பிரச்சனை உள்ளவர்கள் இரவு ரொம்ப அதிகமாக நேரம் கழித்து சாப்பிடுவாங்க. 10 மணி 11 மணிக்கு நம்ம இரவு சாப்பாடு சாப்பிடக்கூடிய பழக்கத்தில் உள்ளவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த வாயு பிரச்சனை இருக்கும். காரணம், அந்த நேரம் உடலுக்கு சிறுகுடல், பெருங்குடல், இதயம், கல்லீரல் எல்லாமே ஓய்வு எடுத்து சக்தி பெறக்கூடிய டைம். அந்த சிறுநீரகம், சிறுநீரக பையில் பல முடிச்சுகள் இருக்குது, பல மில்லியன் முடிச்சுகள் இருக்குது. இதெல்லாம் சக்தி, நல்ல ஒரு ஆற்றலை பெறக்கூடிய, ஓய்வெடுத்து பிராண ஆற்றலை பெறக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நம்ம 11 மணிக்கு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, முழுமையாக சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உடம்பில் தச வாயுக்களும் மாறுபாடு ஏற்படும், அந்த வாயுனுடைய தன்மையில் மாறுபாடு ஏற்படும். எதற்கு இதெல்லாம் விளக்கமாக சொல்கிறோம்னா, வெறும் ஆசனம் மட்டும் செஞ்சுட்டேன் சார் எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பண்பாடுகளில் மாற்றம் வேண்டும்.
ஆனால் நீங்கள் ஆசனங்களை பயிற்சி பண்ணும்போது தான், முத்திரைகளை பயிற்சி பண்ணும்போது தான் பண்பாட்டில் மாற்றம் ஏற்படும். அப்போ அந்த பண்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டு உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டு இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த முத்திரைகளையும் ஆசனத்தையும் பயின்றோம்னா நிச்சயமாக வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த சிகிச்சையின் மூலம் முழுமையான பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இப்போ வாயு பிரச்சனை நீக்கக்கூடிய ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம், முத்திரையும் பார்க்க போகிறோம். ஏக அர்த்தகாலாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம், அபான வாயு முத்திரை அப்படின்னு முத்திரையும் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்கக்கூடியது முத்திரை பார்க்க போகிறோம், அபான வாயு முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும். முத்திரைகளையும் யோகாசனத்தையும் மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணால் முழுமையான பலன் கிடைக்கும். இப்போ பொறுமையாக கண்களை திறந்துக்கோங்க. கைகளுடைய அமைப்பை பார்த்துக்கோங்க. முதல்ல அபான முத்திரை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. இப்போ மெதுவாக ஆள்காட்டி விரலை உள்ள மடிச்சுக்கணும். சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி இருக்கணும். இது அபான வாயு முத்திரை. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை 2 நிமிடங்கள் கூர்ந்து கவனிக்கவும். வாயு பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் 5 நிமிடங்கள் காலை மாலை 2 வேளையும் பயிற்சி பண்ணுங்கள். சாதாரணமான உடல்நிலை ஆரோக்கியமாக உள்ளவர்கள் தினமுமே காலை 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். சாப்பிடுவதற்கு முன்பாக செய்யக்கூடிய பயிற்சி. சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா 2 மணி நேர இடைவெளிக்கு பிறகு பயிற்சி பண்ணலாம். பொதுவாக அதிகாலையில் பயிற்சி பண்ணும்போது நல்ல பலன் கிடைக்கும். பொறுமையாக கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களுக்காக மீண்டும் இதே முத்திரையை பண்ணி காமிக்க போகிறாங்க, அபான வாயு முத்திரை. கைகளுடைய விரல் அமைப்பை பார்த்துக்கோங்க. இது அபான முத்திரையை ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம். அப்படியே ஆள்காட்டி விரலை உள்ள மடித்து கட்டை விரல் பக்கத்தில் வச்சுக்கணும். சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி இருக்குது. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடத்தில் மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணும் பொழுது நமக்கு முழுமையான பலன் கிடைக்கின்றது. ஒரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே கூர்ந்து கவனிக்கணும். அடுத்த மனம் நம்ம உடம்புக்குள் இயங்குகின்ற அந்த மூச்சில் கவனம் செலுத்த வேண்டும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஆசனத்துக்கு வரப்போகிறாங்க. அந்த ஆசனத்தினுடைய நிலை எப்படின்னு பார்ப்போம். இது படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனம், ஏக அர்த்தகாலாசனம். நேராக படுத்துக்கோங்க, பொறுமையாக படுத்துக்கோங்க. ஒவ்வொரு நிலையாக பொறுமையாக கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. மூச்சோட்டத்தை சரிப்படுத்திக்கோங்க. 2 கால்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகள் சைடில் வச்சுட்டு நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது காலை நல்லா எவ்வளோ தூரம் நேராக இடுப்பிலிருந்து நேராக வச்சுக்கணும். சாதாரண மூச்சில் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக மூச்சு வெளியே பொறுமையாக கிளந்துக்கோங்க. ஒரு 5 வினாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓய்வு எடுத்துக்கோங்க. இப்போ கைகளை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கால் மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள், நேராக வச்சுக்கணும். ஹிப்பிலேருந்து நேராக வச்சுருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 முறைகள் பண்ணுவாங்க. இப்போ 2வது முறையும் பண்ணும்போது கூர்ந்து கவனித்து கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு மனசில் நல்லா உள்வாங்கிக்கிடுவீங்க. உடல் அமைப்பு எப்படி இருக்குது, கைகள் எப்படி வச்சுருக்கோம், மூச்சை எப்படி எடுத்துகிட்டு உள்ளே வாங்குகிறோம். 3வது முறை நீங்கள் அழகாக பயிற்சி பண்ண முடியும். கைகளை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வலது காலை பொறுமையாக நேராக கொண்டாங்க. மூச்சு உள்ளே வராங்க, அங்கே மூச்சு அடக்கியிருக்கணும். மெதுவாக மூச்சு வெளியிட்டு ஸ்லோவாக கீழே போட்டுக்கோங்க. கைகளை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த காலை பொறுமையாக ரைஸ் பண்ணுங்கள். மெதுவாக காலை கீழே போட்டுக்கோங்க. இப்போ பயிற்சி பண்ணும்போது நீங்கள் பார்த்து அழகாக பயிற்சி பண்ணலாம். உடல் அமைப்பு நேராக படுத்திருக்கோம், கைகளை பக்கவாட்டில் வச்சுருக்கோம். நல்லா கைகளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது காலை நேராக கொண்டாங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டே வாங்க. கால் நேராக வச்சுருக்கோம். கால் ஆடாமல் அசையாமல் இருக்கணும். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கால் கைகளை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கைகளை அழுத்தி கொண்டு அடுத்த காலை மெதுவாக. மெதுவாக காலை கிளப்பட்டுக்கோங்க. நேர்களே, 2 ஒரு முதிரை பார்த்தோம். முதிரை செய்து முடித்த உடனே ஒரு ஆசனம் பார்த்தோம். சிகிச்சையை பார்க்கின்ற காரணத்தினால் ஒரு பிரச்சனை, அதற்கு உரிய முதிரை, அதற்குரிய ஆசனம். ஸோ இந்த 2 எடுத்து பயிற்சி பண்ணும்பொழுது நமக்கு அதனுடைய முழுமையான பலன் மிக விரைவிலேயே கிடைக்கும். ஒவ்வொரு மனிதனும் தனது உடலில் வாயினுடைய தன்மை சமமாக இயங்குவதற்கு இந்த பயிற்சிகளை தினமும் வாழ்க்கையில் எடுத்துக்கிடணும். இது செய்வதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நேரம் 2 நிமிடங்கள் தான். தினமும் காலை மாலை 2 வேளை
இரண்டு வேளை பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை ஒரு வேளை பயிற்சி பண்ணுங்க. இதன் மூலமாக நமது உடம்பில் வாயுனுடைய இயக்கம் சரியாக இருக்கும். வாயு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. இப்போ நம்ம இதற்கு வாயுவுக்காக நம்ம சிகிச்சை எடுத்தோம். இதனுடைய மற்ற பலன்கள் நிறைய இருக்குது. படுத்துட்டு கால்களை ஸ்ட்ரைட்டாக வச்சாங்க பாருங்கள், அதில் வந்து கணையம் நன்றாக இயங்கும். நீரிழிவு நிச்சயமாக முட்டுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலை கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய கணையத்தில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா பீட்டாசல், அந்த பீட்டாசல் சரியான அளவில் இன்சுலினை சுரக்கும். மலச்சிக்கலை நீக்கக்கூடியது. அதிகமான வயிற்று தசைகளை சரியாக எந்த அளவுக்கு வயதுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு பக்க விளைவு இல்லாமலேயே கரைத்துவிடும். இடுப்பு தசைகளை கரைத்துவிடும். உடல் நல்ல ஒரு வளையும் தன்மை கிடைக்கும். ஓவர் வெயிட்டு ரிடியூஸ் ஆயிரும். இடுப்பு வலி நிறைய நபர்களுக்கு இருக்குது. இந்த ஆசனத்தின் மூலமாக இடுப்பு வலி நீக்கப்படுகின்றது. அதே மாதிரி அபான வாயுமுத்திரை பண்ணாங்க, நம்ம வாயுக்காண்டு எடுத்தோம், இதயம் பாதுகாக்கப்படும். தைம சுரப்பி நன்றாக இயங்கும். அப்போ பாருங்கள், ஒரே ஒரு முத்திரை, ஒரு சிகிச்சைக்காக ஒரு ஆசனம், ஒரு முத்திரை, அதுக்கும் பலன் கிடைக்கும். அதை தாண்டி இவ்வளவு பலன்கள் கிடைக்கின்றன. இவை எல்லாமே யோகக்கலையில் மறைக்கப்பட்ட ஒரு கலைகள். மறைக்கப்பட்ட கலைகள்னு சொல்கிறத விட மனிதர்கள் இதை எடுத்து படிக்க முடியாததினால் அது மறைந்திருக்கின்றன. எல்லா மனிதர்களுக்கும் சென்றடையணும் அப்படிங்கிற வகையில் தான் இதனுடைய பலன்களை கூறுகின்றோம். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் ஒரு எளிமையான யோக சிகிச்சை, அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வளமான உடல், வளமான மனதை பெற்று வாழக்கூடிய அற்புதமான கலை தான் யோகக்கலை. தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் ஒரு எளிமையான யோக சிகிச்சை, அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.